ஹாய் யூஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாமினா 250 இந்த பைக்குக்கும் டாமினா 400 இந்த பைக்குக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். நான் ஏற்கனவே இதை பற்றி வீடியோ பேசியிருந்தேன், ஆனால் அஃபிஷியலாக அந்த பைக் வந்து லான்ச் ஆகி இதில் என்னென்ன தான் ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் பேசியிருந்த ஒரு சில லீக்ஸ் வச்சு பேசியிருந்த வீடியோ வந்து நான் பேசியிருக்கேன். ஆனால் இப்போ நான் பேச போகிற வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஃபிஷியலாக லான்ச் ஆகி இந்த டாமினா 250க்கும் டாமினா 400க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத அஃபிஷியலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை வியூவர்ஸ், நான் ஏற்கனவே பேசியிருந்தேன், அதாவது டாமினா 250 அண்ட் டாமினா 400 இந்த ரெண்டு பைக்குக்குள்ள ஒரு கம்பேரிசன் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். இந்த பைக்கில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத நான் பழைய விட மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் பேசியிருந்த வீடியோவில் வந்து லீக்ஸ் வச்சு நான் பேசியிருந்தேன், ஆனால் இப்போ வந்து இந்த பைக் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு பைக்லேயுமே சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த நான் டேப்லெட் கார்டனில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த டாமினா 400க்கும் 250க்கும் கரெக்டாக 5 டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்குது. அது என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். ஓவராலாக ப்ரைசிங் அப்படின்றத என்ன தெரிஞ்சுக்குவோம். நான் ஏற்கனவே பழைய வீடியோ சொல்லியிருந்தேன், டாமினா 400 நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். என்னுடைய அந்த சஜஷன் அப்படின்றது மாதிரி இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன். நான் பார்க்க போகிற முதல் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டயர் சைஸ். இப்போ ஒரு வண்டியோடைய லுக் அப்படின்றது ஃபஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கும், ரெண்டாவது பைக்கோடைய டயர் சைஸ் அப்படின்றது வந்து ரெண்டாவது அட்ராக்ஷனாக இருக்கும். நான் பர்சனலாக ஒரு பைக் பார்க்குறேன் அப்படின்னா பார்ப்பேன். சரி, இப்போ இந்த ரெண்டு பைக்கில் வந்து டயர் சைஸ் அப்படின்றது வந்து மாறுபடுது, அது என்ன மாற்றங்கள் அப்படின்றது ஃபஸ்ட் பார்ப்போம். இந்த 250ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100x80 17-inch டயர், அதாவது ஃப்ரண்ட் டயர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 130x70 17-inch டயர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து டாமினா 250க்கு. ஆனால் டாமினா 400ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 110x70 17-inches, அதே மாதிரி 150x60 17-inch வீல்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ டயர் சைஸ்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டாமினர் 400ல வந்து இது பெருசாக இருக்குது, டாமினர் 250ல வந்து டயர் சைஸ் அப்படின்றது சின்னதாக இருக்குது. ஒரு பைக்கோடைய மெயின் அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு லுக்காக இருந்தாலும் டயர் சைஸ் அப்படின்றது வந்து ஒரு மேஜர் பார்ட்டை வந்து மேக்ஸிமம் ப்ளே பண்ணும். எப்படி அப்படின்னா, அது அட்ராக்ஷன் அப்படின்றத விட அந்த பைக்கோடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து டயர் சைஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. அதாவது 90 செக்ஷனில் இருக்கக்கூடிய டயருக்கும் 150 செக்ஷனில் இருக்கக்கூடிய டயருக்கும் வந்து டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்குது. நம்ம கார்னரிங்லாம் பண்ணுறோம், இப்போ ஒரு டேர்னிங்லாம் பண்ணி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 90 செக்ஷன் டயர்ஸில் வந்து கார்னரிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க கூட முடியாது. ஆனால் 150 செக்ஷன் டயரில் வந்து நம்ம கார்னரிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அப்படின்றது நல்லா கொடுக்கும். இப்போ டாமினர் 250ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயர் சைஸ் அப்படின்றது வந்து பேக் டயரில் வந்து 150க்கு வந்து 130 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன ட்ராபேக் தான். பைக்கோட ஸ்டெபிலிட்டி அப்படின்றது மேக்ஸிமம் எந்த வகையிலுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல, ஆனால் டாமினா 400 கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது கொஞ்சம் மிஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரண்ட் ஃபோர்க்கு. ஃப்ரண்ட் ஃபோர்க்கோடைய சைஸ் அப்படின்றது வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, அதில் வித் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வித் அப்படின்றது வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. டாமினா 400ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 43mm ஃப்ரண்ட் ஃபோர்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே இது டாமினா 250ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 37mm ஃப்ரண்ட் ஃபோர்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 6mm அப்படின்றது வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இந்த டாமினா 250ல. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் கிடையாது, ஆனால் சைஸ் அப்படின்றது லைட்டாக சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா தெரியும். மற்றபடி பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது கிடையாது, அதாவது டயர் சைஸ் அளவுக்கு இது வந்து இம்பாக்டாக வந்து இருக்காது அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலர் கலர் ஸ்கீம் பார்த்து வச்சுக்கோங்களேன். முக்கியமாக கலர் அப்படின்னா ரெண்டு பைக்லேயுமே வந்து ஒரு மெயினான ஒரு கலர் வருது, அதாவது பிளாக் அப்படின்றது வந்து 250லேயும் இருக்குது 400லேயுமே இருக்குது. இது போக இந்த டாமினா 250ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கலர் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதே இது டாமினா 400ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ரீன் கலர் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டாமினா 400 250 ரெண்டுலுமே வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன் அப்படின்றது மட்டும் தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பிளாக் அப்படின்றது வந்து ஹையர் சிசி பைக்காக இருக்கட்டும் லோவர் சிசி பைக்காக இருக்கட்டும் ரெண்டுலுமே வந்து பிளாக் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் அப்படின்றது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு 5-6-7 கிலோ வரைக்கும் கூடுதலாக கம்மியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் இப்போ அஃபிஷியலாக லான்ச் ஆன பைக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாமினா 250 அப்படின்றது வந்து டாமினா 400 விட ஒரு 4 கிலோ அப்படின்றது கம்மியாக இருக்குது. டாமினா 250 வந்து 180 கிலோ, டாமினா 400 வந்து 184 கிலோ அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரிய வெயிட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கிடையாது, அது மாதிரி அந்த நம்ம சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது எந்த வகையிலுமே வந்து அட்வான்டேஜுமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 கிலோலேருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா கூட அது வந்து நம்ம பெருசாக எடுத்து பேச முடியும். ஆனால் வெறுமே ஒரு 4 கிலோ டிஃப்ரென்சஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஸ்கோட சைஸ் 250ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்ல வரக்கூடிய டிஸ்க் வந்து 300mm, அதே டாமினர் 400ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 320mm ஃப்ரண்ட் டிஸ்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கோட சைஸ் பேக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கோட சைஸ் வந்து 230mm, அது வந்து ஸ்டாண்டர்டாக ரெண்டு பைக்லேயுமே வந்து 230mm அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றில் வந்து 300mm இன்னொன்று 320mm அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டாமினா 400ல வந்து 320mm, அதே டாமினா 250ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 300mm அப்படின்றது கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு 20 mm டிஸ்கைஸ் அப்படின்றது வந்து கம்மியாகும். இது வந்து பெரிய அளவில் அட்ராக்ஷனை வந்து குறைக்காது, ஆனால் இது வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இந்த பைக்கில் வந்து சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இவ்வளோ தான். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக்கில் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் அதுதான் வந்து சிசி. இப்போ ஒரு பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 250 cc, இன்னொரு பைக் பார்த்தீங்க அப்படின்னா 400 cc. ஸோ அஃபிஷியலாக ரெண்டு பைக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்றது வந்து மேஜர் டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்கும். இது போக ப்ரைஸ் அப்படின்றது டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன், அது வந்து அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பவர் அப்படின்றதுல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு பைக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 248.7 cc வந்து இன்ஜின் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 26.6 பிரேக் ஹார்ஸ் பவர் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 23.5 நியூட்டன் மீட்டர் டார்க் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாமினார் 400, இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 373.27 cc இன்ஜின் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பவர் பார்த்தீங்க அப்படின்னா 39.4 பிரேக் ஹார்ஸ் பவர் அப்படின்றது வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 35 நியூட்டன் மீட்டர் டார்க் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர்னு பார்க்குறப்ப ஓவரால் நம்மளுக்கே தெரியும் 400 cc பைக் அப்படின்றது வந்து கடைய பவர் அப்படின்றது நல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மேஜர் சேஞ்சு. இதை தவிர டிப்டோவா லுக்குன்றது வந்து எல்லாமே ஒரே இதுதான். இது போக டயர் சைஸு, ஃபோர்க்கோட சைஸ் அப்படிலாம் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாட்டினாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பைக்குக்கான ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பைக் வந்து டாமினா 250 இருப்பதுங்களா, அதோட ப்ரைசிங் அப்படின்றது வந்து 160,000 ரூபா சொல்கிறாங்க. அதே இது இன்னொரு பைக்கு டாமினா 400, இந்த பைக்கோடைய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 191,000 ரூபா. ஸோ ஓவரால் ப்ரைஸிங்னு பார்க்குறப்ப ரெண்டு வண்டியுமே வந்து ஒரு 30,000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து அப்பட்டமாக தெரியுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. 30,000 ரூபா அப்படின்றது வந்து என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு 250 cc பைக்கை விட 400 cc பைக் எடுத்துடலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஏற்கனவே லீக்ஸ்லேயே பேசியிருந்தேன் டாமினா 250 அப்படின்றது வந்து 140,000 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். ஆனால் 160,000 ரூபா வந்து இந்த பைக்கோடைய ப்ரைஸிங்னு வரப்ப அந்த பைக் எடுக்கிறத விட டாமினா 400 எடுக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா வெயிட்லேயுமே வந்து பெருசாக சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஸோ ஓவராலாக இன்னொரு முக்கியமான விஷயம் மைலேஜ் அப்படின்றத நோட் பண்ணணும். கண்டிப்பாக 250 cc பைக் வந்து மைலேஜ்ன்றது வந்து கண்டிப்பாக கூட தான் கொடுக்கும். மினிமம் எப்படி பார்த்தாலும் சரி ஒரு 7 ஒரு 10 km வச்சு கூட கொடுக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஓவரால் உங்களுக்கு மைலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ரைசிங் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டாமினா 250 எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு 250 cc ஒரு 400 cc வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்றது வந்து 400 cc வந்து எனார்மஸாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைக்குன்றது வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வேணும் அப்படின்னா டாமினா 400 போங்க. டாமினா 250 வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து டாமினா 250 தான் செட் ஆகுன்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படின்னா தாராளமாக எடுங்க. ரெண்டுமே வந்து வேல்யூ ஃபார் மணி பைக் தான். சரி ஓவராலாக இந்த 250 cc இந்த செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக் வந்து வேல்யூ ஃபார் மணி பைக் தான். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஓவராலாக இந்த வீடியோ அவ்வளோதான். டாமினா 250 ஒரு டாமினா 400 இந்த ரெண்டு பைக்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் அவங்க வந்து டாமினா 250 பற்றி தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறு வீடியோ பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.